ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் எல்லசன் டாக்கிஸ் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னிலிருந்து லெஜண்ட் ஆஃப் யங் சி அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமாவை தான் ரிவியூ பண்ண போகிறோம் இதில் மொத்தம் ஃபிஃப்டி எபிசோட்ஸ் இருக்குது ஸோ ஃபிஃப்டி அப்படின்ன உடனே ரொம்ப நாள் எடுக்காது சீக்கிரமாக முடிச்சிடலாம் அண்ட் இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா ஸோ இந்த ஜானர் வந்துட்டு பாலிடிக்ஸ் ப்ளஸ் லவ் ஸோ ஒரு பாலிடிக்ஸ் நடுவில் ஒரு லவ் கப்புள் எப்படி வந்துட்டு அவங்க உதவி ஆகுறாங்க அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ராமா அப்படின்றதுனால நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி சைட் கேரக்டர்ஸ் அப்படின்றதுலையும் தாண்டி மெயினாக வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஆரம்பத்திலே சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியாது ஸோ அந்த ஸ்பாட்டில் யார் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படி ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அண்ட் இந்த கதையோட இன்ட்ரடெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இது வந்துட்டு ஒரு பாலிட்டிக்ஸ் ப்ளஸ் லெவ் அப்படின்னு சொன்னால ஸோ ரெண்டு பெரிய கேரக்டர்ஸ் ஸோ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்னரி மாதிரி ஃபேமிலியில் ஒரு டாக்டர் அவங்க அப்பா ஒரு டாக்டராக இருப்பார் ஸோ அந்த ஃபேமிலியில் வராங்க ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா இந்த மெடிசன் பற்றி கற்றுக்கணும் பாய்சன் பற்றி படிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வம் ஸோ அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதை தவிர வேறு எந்த ஒரு ஆம்பிஷனும் கிடையாது ஸோ இதை தான் வந்துட்டு மோட்டிவாக வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு அவர் வந்துட்டு ரொம்பவே ஸ்மார்ட் அவர் வந்து மிலிட்ரி ஜெனரலாக இருக்கார் அவங்க அண்ணா தான் வந்துட்டு கிங்காக இருக்கார் ஸோ இவர் வந்துட்டு எந்த ஊருக்கு சண்டைக்கு போனாலும் வந்துட்டு வின் பண்ணிடுவார் அந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு ஆர்மி மேன் ஆனால் என்ன பண்ணுறது இவரோட உடம்புக்குள்ளார ஒரு பாய்சன் இருக்குது அந்த பாய்சன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த பாய்சன் மட்டும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு அதாவது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு டெமோனா மாறிடுவார் கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும் அப்படி முடியெல்லாம் வெள்ளை ஆகிட்டு நெயில்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிட்டு அவர் சுற்றி யார் இருந்தாலும் சரி அவங்கள வந்துட்டு என்ன எதுனே பார்க்க மாட்டார் மொத்தமாக துவம்சம் பண்ணிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன் அவரோட உடம்புக்குள்ளார வந்துட்டு இருக்குது இந்த பாய்சன் அவர் உடம்புக்குள்ளார இருக்கிறதுனால அவரால் வந்துட்டு அவரோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக வாழ முடியாது ஏன்னா எந்த சமயத்தில் அந்த பாய்சன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றதே தெரியாது அதனால இவருக்கு வந்து இந்த கல்யாணம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த மிலிட்ரி இப்படியே போயிடணும் அப்படின்றத தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு பட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதாவது அந்த பாய்சன் கேர்ள் அதாவது அந்த டாக்டராக இருப்பாங்களா ஸோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது ஸோ அவர் கல்யாணமும் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு பாய்சன் படிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க அந்த பொண்ணு ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவர் உடம்புல இருக்கிற பாய்சனுக்கான ஒரு கியூரை கண்டுபிடிச்சி அவங்க அவரை குணப்படுத்துகிறாங்க இருக்காங்களா இவங்களோட லவ் ஸ்டோரி எந்த மாதிரி போகுது அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே அழகாக கொண்டு போட்டு இந்த ஸ்டோரி ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம் ஸோ கதையோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழகாக மேக்கப்லாம் பண்ணி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்பவே க்யூட்டாக அப்படியே வந்துட்டு வராங்க ஸோ இவங்க தான் நமக்கு கதையோட ஹீரோயின் இவங்க பேர் தான் யோங்ஸி இவங்களுக்கு தான் வந்துட்டு பாய்சன் பற்றி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆசை ஸோ இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் அன்னைக்கு ஸோ அதனால அந்த கல்யாண ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பி வராங்க பல்லக்கில் அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காரு இவர் பேர் தான் வந்து லாங் ஃபேயி இவர் தான் நமக்கு கதையோட ஹீரோ ஸோ இவர் வந்துட்டு அவரோட சாம்பல் அதாவது அவங்க வீட்டில் இருக்காரு எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு தான் கல்யாணம் ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது வெளியில் ஏதோ சத்தம் கேட்க போயிட்டு இவர் அப்படி கிளம்பி போயிடுறார் கல்யாண நாள் கூட பார்க்காம இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பல்லக்கில் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முகத்தில் பார்த்தா ஒரு தலும் இருக்குது தலும்பால் அது என்னென்ன தெரியல ஒரு மாதிரி காயமாக இருக்குது ஸோ அதை யோசிச்சிட்டே வராங்க ஸோ என்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன் பட் ஒரு இவரசரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போகிறாங்க அவங்க வந்து இருக்கும்போது வாயிலிருந்து ரத்தம் வருது ஸோ அந்த ரத்தம் அவர் அவங்க போட்டுட்டு இருக்கிற பிரேஸ்லெட் மேலே படுது ஸோ உடனே வந்துட்டு இல்லை அவங்க ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி போகிறாங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே போன உடனே இல்லை அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க பார்க்காத புக்ஸாக இருக்கட்டும் மெடிசன் பற்றின நியூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்கள சுற்றி அப்படியே போய்கிட்டு இருக்கு அவங்க நினச்சா அந்த புக்கு வந்துட்டு இல்லை அந்த பாய்சனுக்கான கியூர் வந்துட்டு அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நின்றோம் ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவங்கள சுற்றி எதுவும் நடக்குது அப்புறம் பார்த்தா அவங்க முகத்தில் இருந்த தழும்பெல்லாம் நீங்கி அவங்க வந்து ரொம்பவே அழகாயிட்றாங்க ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கல்யாணம் கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு லேடி வந்துட்டு நம்ம ஹீரோனை ஸ்டாப் பண்ணுறாங்க நீங்கள் வந்துட்டு கல்யாணத்துக்கு லேட்டாக வந்துட்டீங்க நீங்கள் வந்து திரும்ப போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு சமயக்கம் வருது யார் வந்துட்டு என்ன ஸ்டாப் பண்ணுறது இது வந்துட்டு அரசரோட கட்டளை அரசரோட கட்டளையே மீற அளவுக்கு யாருக்கு இங்கே தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஸோ இப்படி யார் மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோயின் கேட்குறதுமே அவங்க காதில் விழுது இந்த பொண்ணு இப்பவே இவ்வளோ ரூடாக இருக்காளே ஒருவேளை என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நான் வீட்டிலேயே வைக்க மாட்டேன் போலயே துரத்திட்டு வா போலே சார் அந்த பொண்ணை நான் பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோன் வந்து ரொம்பவே கெத்தா மாசம் அப்படி இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அவ எப்பயுமே வந்துட்டு சைனீஸ்ல வந்துட்டு கல்யாணத்துக்கு போகும்போது முக்காடு போட்டுட்டு தான் போவாங்க உள்ள ஸோ பட் அந்த சமயத்தில் நம்ம ஹீரோன் வந்து அதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சம கடுப்பில் அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்காங்க அப்படியே உள்ள போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு மாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறாங்க அவங்களும் யாரை பார்த்து மாமியார்ன்னு சொல்றேன் என் பையனும் கல்யாணமே பண்ணிக்கல அதுக்குள்ள மாமியார நான் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம் எனிவே நான் வந்து கல்யாணம் வீடு வரைக்கும் வந்துட்டேன் இதுக்கு மேலே திரும்ப போறதுக்குள்ள எனக்கு அவசியமே கிடையாது விருப்பமும் கிடையாது ஏன்னா இதுக்கு மேலே திரும்பி போனேன் அப்படின்னா அப்புறம் என்னுடைய மரியாதை எண்ணத்துக்காக எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நான் வந்தது வந்துட்டு அது சரி எங்கே உங்கள் பையனை ஆளையே காணோம் அப்படின்னு வந்துட்டு தேடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க தேடிட்டு ஓகே உங்கள் பையன் வீட்டில் இல்லை கரெக்டாக அப்போ வீட்டில் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் கல்யாணத்தை வேணாம்னு சொல்கிறீங்க இங்கே அரசரோட கட்டலையே மீறி உங்கள் பையன் இப்போ வீட்டை விட்டு வெளில போயிருக்கார் இதுக்கு என்ன சொல்கிறீங்க இது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அதை மிரட்டுற மாதிரி ரொம்பவே கூலாக கேட்குறாங்க அது கேட்ட உடனே இல்லை நம்ம ஹீரோடய அம்மாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது இந்த பொண்ணு இவ்வளோ இதுவாக பேசுகிறாளே சரி ஓகே இப்போதைக்கு இவ்வளோ வந்துட்டு உள்ளே விடுவோம் எப்படி இவ்வளோ வெளியே தோர்த்ததுன்னு நமக்கு தெரியாதான் வந்து நம்ம பையனை கையில் போட்டுக்கிட்டு இவ்வளோ வீட்டு விட்டு வெளில தோர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளை வந்துட்டு பிரைடல் ரூமுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோன் வந்துட்டு ஹீரோட ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோமே இதில் வெளியிலேருந்து வராரு வரும்போதே ஒரு மாதிரி மயக்கத்திலே வராரு வந்தவர் எல்லாரும் பேலன்ஸ் கூட பண்ணி நிற்க முடியல நம்ம ஹீரோன் மேலே அப்படியே விழுந்துடுறாரு நம்ம ஹீரோனும் தாங்கி பிடிச்சி நிப்பாட்டும் போது நம்ம ஹீரோனோட கழுத்தையே பிடிக்கிறாரு நம்ம ஹீரோ உடனே எல்லாம் நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க உன்னால் நிற்கக்கூட முடியாது ஆனால் நீ வந்துட்டு என் கழுத்தை பிடிக்கிறியா எல்லாம் நேரம்டா அப்படின்ற மாதிரி அவங்க உட்கார் வைக்கிறாங்க கேட்குறாங்க உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க அம்மா நீ யார் எதுக்காக இங்கே வந்திருக்க இது என்ன இடம்னு தெரியுமா இது வந்துட்டு இளவரசருடைய வீடு நீ இப்படி வீட்டை உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்குன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோவில் நிற்க முடியாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு யோசிக்கிறாங்க இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லை அப்படியே விட்டுடலாமா சரி செத்தா சாப்பிடும்னு விட்டுருவோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் ஆனால் அவங்களால வந்துட்டு விட முடியல சரி ஓகே நம்ம ஒரு டாக்டர் நம்ம வந்துட்டு ஒரு டாக்டர் நம்ம கடமை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இவர் தான் அரசர் அப்படின்ற விஷயமே தெரியாது அது தெரியாமலே தான் அவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா இது வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அரசருடைய கட்டளை ஸோ அதனாலே வந்துட்டு சரி பரவல் அவர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன நம்ம இல அதாவது நம்ம ஹீரோவை வந்து நம்ம ஹீரோன் பார்த்து கூட இருந்திருக்க மாட்டாங்க இப்போ ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அவரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அக்கு பஞ்சர் ட்ரீட் பண்ண முடியும் அதனால யோசிக்கிறாங்க சரி ஓகே ஒரு டாக்டராக வந்துட்டு இதெல்லாம் யோசிக்கக்கூடாது ஒரு டாக்டருக்கு ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது யார் வந்து பேஷண்ட்டோ அவங்களுக்கு கியூர் பண்ணனும் அது மட்டும் மட்டும்தான் உன்னோட கடமை அப்படின்னு வந்துட்டு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணுறாரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்ப்பா நான் ஒரு பொண்ணு நானே பயப்படல உனக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டாக்டர் ஒரு டாக்டருக்கு வந்துட்டு ஆனோ பொண்ணும் தெரியாது அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்றது மட்டும் தான் தெரியும் அதனால் கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோ வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா நான் உன் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோன்னு இல்லை யோசிக்கிறோம் ஐயோ ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு டூ மந்த்ஸ் பேக் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் போகிறாங்க ஸோ அந்த ஃப்ளாஷ் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மூலிகை எடுக்கிறதுக்காக ஒரு மலை உச்சியில் ஏறிட்டு இருக்காங்க மீன்வேல் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கொகை மாதிரி அதாவது ஒரு கோவில் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கோவிலுக்கு கீழே ஒரு கொகை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போகிறாரு அங்கே போய் பார்த்தா இந்த பாய்சன் இன்ஃபெக்டட் ஒரு பையனுக்கு வந்துட்டு பாய்சன் கொடுத்துருக்காங்க அந்த பையன் வந்துட்டு அந்த பாய்சனால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கான் ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அந்த பையனை வந்துட்டு சேஃபாக ஒரு இடத்துக்கு வந்துட்டு மூவ் பண்ணிடுறாங்க அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க ஸோ வந்தவங்க நம்ம ஹீரோவை வந்துட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு தான் இருப்பார் ஆனால் அவங்க வந்து பாம்பு போட்டுறாங்க அதனால அந்த இடமே வெடிக்கும் போயிட்டு அவர் அப்படியே கீழே விழுறாரு இந்த சத்தத்தில் நம்ம ஹீரோன் கீழே வந்துட்டு அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்களுமே அப்படியே வந்துட்டு கீழே விழப் போகிறாங்க இப்போ நம்ம ஹீரோ வேகமாக கீழே போனவர் நம்ம ஹீரோனே அப்படியே பிடிச்சி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஸோ விழுந்த உடனே ஒரு மாதிரி எந்திரிச்சு கேட்குறாரு அம்மா நீ யார் எதுக்காக எங்களா வந்திருக்கீங்களா வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை என்னோடய முகத்தில் ஒரு தளம்பு இருக்குது அந்த தளம்பு மறையிறதுக்காக மூலிகை எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் எடுத்து பார்க்குறாரு அம்மா அப்படி தான் இருக்குது இவர் இப்படி பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோன் வந்துட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு மாதிரி பவுடர் வச்சுருப்பாங்க அந்த பவுடர் வந்து நம்ம ஹீரோட முகத்தில் போட்ட உடனே அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது அப்படியே விழுந்துடுறாரு அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ நாங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கில் நம்ம ஹீரோனை பிடிச்சி ஆகும் ஏன்னா இவர் இந்த மாதிரி பாய்சன் இன்ஃபெக்ட் ஆன ஒரு பையனை கடத்திட்டு போகிறாரு அதாவது எடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ற விஷயம் வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அதனால் இந்த பொண்ணு என்னோடய முகத்தை பார்த்துட்டு அதனால இவளை பிடிச்சி கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக பின்னாடி தேடி போகிறாரு ஆனால் நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ப்ளேஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போடுறாங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோவில் போக முடியல ஏன் அப்படின்னா அது வந்துட்டு பாய்சனஸ் ஒரு இடம் ஸோ அந்த கார்டே வந்துட்டு ஃபுல்லாக பாயிஸனாக இருக்கும் நம்ம ஹீரோ உள்ளே போனவங்க ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும் அதை போட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ கிட்டே அது மாதிரி எதுவுமே இருக்காது அதனால அப்போதைக்கு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கே போனவங்க ஒரு ஆளை மீட் பண்ணுறாங்க ஸோ இவர் பேர் ஷீஷா இவர் இவரோட ப்ளேஸ் தான் இது இவர் தான் வந்துவிட்டு இந்த இடத்துல இந்த பாய்சன் எல்லாமே போட்டு ப்ரொடக்ட் பண்ணிருக்கார் கேட்குறாங்க எனக்கு வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வழி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவரும் நான் எதுக்காக உனக்கு வெளியில் போகிறதுக்கு வழி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் வெளியில் போகிறக்கு வழி சொன்னேன் அப்படின்னா இவ்வளோ ஒரு இடம் பணம் இருக்கு அப்படின்னு நீ வெளியில போய் சொல்லுவ அப்படின்னா எனக்கு பிரச்சனை வரும் என்னோட உயிர் பணையை வச்சு நான் எதுக்காக உனக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்கும் நீ வந்து பார்க்க ரொம்பவே அழகா இருக்க ஹேண்ட்ஸமா இருக்க அது மட்டும் இல்லாம பேசும்போது ரொம்பவே கைண்டா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பாய்சன் வேலி வச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ வந்துட்டு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு எதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் விட்டுறேன் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் நீ ஸ்வீட்டா பேசுற பரவாயில்ல சரி போ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை சொல்லி விடுறாரு ஆனா அந்த வழி வந்துட்டு வெளியில போறதுக்கான வழி கிடையாது அவரோட பிளேஸ் அதாவது ஸ்ரீஷாவோட பிளேஸ்க்கு தான் வந்துட்டு நம்ம ஹீரோனை அனுப்பி விடுறாரு அவங்களும் அங்கே போகிறாங்க அங்கே போனால் ஒரு ரேபிட் இருக்குது அந்த ரேபிட் எடுத்து வச்சுட்டு உனக்கு அடிபட்டுருச்சா நான் உனக்கு ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு எடுத்து வச்சு அது கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீஷா வர்றார் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்காங்க எப்போ நம்ம ஹீரோனை வந்துட்டு பார்த்தாரோ அப்போ அதுலேருந்து அவருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த பொண்ணு அழகாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படியே கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு அம்மா யார் மாணி எதுக்காக எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்தால் நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க என்ன வந்துட்டு ஒரு ஆள் தொத்திட்டு வந்தான் அவன் வந்துட்டு ஒரு மீடியம் ஹைட்டில் இருந்தால் குண்டா இருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அந்த ஃபிசிக்கல் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு அவரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆளா நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையா மேபி இளவரசனாக இருக்கும் ஆவியதுக்காக இங்கே ஏதோ போகட்டும் சொல்லிட்டு வெளியில அங்கே கார்டன் இருக்கும் அதாவது பெரிய ஒரு பாய்சன் வேலியே இருக்கும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க அதை பார்த்த உடனே இல்லை நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம் வச்சிருச்சோ இவ்வளோ பெரிய இடமா பேரடைஸ் மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்ததே இல்லை நான் ரொம்ப நாளாக இப்படி ஒரு இடத்த வைக்கணும்னு தேடிட்டு இருந்த ஒரு இடம் தான் பட் நீ வந்துட்டு வச்சிருக்க ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ சீஷா கேட்கிறாரு நீ வந்துட்டு பாய்சன் பாய்ச்சன் கேள்வி டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் உன்னை பார்த்தா நம்புற மாதிரி கிடையாது ஏதோ முருங்கைக்காய்க்கு கையும் காலும் முழிச்ச மாதிரி ஒல்லியத்துணுன்னு இருக்க நீ எப்படி வந்துட்டு ஒரு டாக்டராக இருப்பேன் பாய்சன் இருப்ப இருப்பேன் சரி ஓகே நான் உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்குறாரு நம்ம ஹீரோ இன்னும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்ட உடனே பரவாயில்ல உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது சரி ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறாங்க இப்போ அச்சனை வெளியே விட எங்கள் அப்பா வேறு வீட்டில் இருக்கிறேன் நான் வந்துட்டு நைட்டே வீட்டுக்கு போகலை இப்போ நான் லேட்டாக போனோன்னா அவள் தான் எங்கள் அப்பா என்னை ஒன்னே போட்டுருவார் அப்படின்னு சொல்லுவோம் சரி சரி உன்னை தொட்டுகிட்டு வந்து போய் கிளம்பி போயிட்டான் நீ இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டி அனுப்பி விடுறாரு நம்ம ஹீரோனும் கிளம்புறாங்க இது நமக்கு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல அவங்கள வந்து மீட் Talkies பாய் பாய்